கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 8. அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மார்க் 4:39. தம்முடைய சிறுமந்தையாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சில நேரங்களில் புயல் வீசத்தக்கதான காரியங்கள் நேரிடலாம். சில நேரங்களில் முழு வாழ்க்கையுமே புயலாக மாறலாம். அப்பொழுது அப்போஸ்தலனுடைய வார்த்தையை நினைத்து கொள்ள வேண்டும். சோதனை புயல்கள் வராதவர்கள் தேவனுடைய புத்திராக எண்ணப்படுகிறதில்லை. தேவ புத்திரருக்கே இப்படிப்பட்ட காரியங்கள் அனுமதிக்கப்படுகின்றது. நீங்கள் சிச்சை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. எபிரேயர் 12:7. நாம் தேவனுடைய புத்திராக இருந்தால் இந்த சோதனையும் பரீட்சையும் அவசியமே. அப்பொழுதுதான் ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய முடியும். கொலோசியர் 1:12. இந்த சோதனைகளை எல்லாம் தேவனுக்கு சமீபமாக கொண்டு செல்வதற்கே நமக்கு தெய்வீக பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவை என்பதை உணர்வதற்கே இந்த புயல்களிலிருந்தும் நமக்கு ஒரு மகத்தான ஆசீர்வாதம் காத்திருக்கிறது என்பதே. ஆமென்.